ஹாய், குட் ஈவினிங். திஸ் இஸ் டாக்டர் எஸ் மகேஸ்வரி ஃபார் என்சிஆர்டி இன் தமிழ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற புது யூனிட் ஹியூமன் ஃபிசியாலஜி. ஹியூமன் ஃபிசியாலஜிக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறதே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம இவ்வளோ நாள் செல்லு, டாக்ஸானமி, அனாட்டமி அப்படின்னு படிச்சுட்டே இருந்தோம். அங்கேருந்து அப்படியே பிளான்ட் ஃபிசியாலஜி பார்த்தோம். பிளான்ட்டை எப்போவுமே முதல்ல பார்க்குறோம், பிகாஸ் தே ஆர் ப்ரொடியூசர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜிக்குள்ளே வரோம். அதுவும் ஒரு நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமாக ஹியூமன் ஃபிசியாலஜி பற்றி தெரியணுங்கிற ஒரு ஒரு பேசிக் நெசசிட்டியோட மிகப்பெரிய ஆவலும் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு யூனிட்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நாம் அதுக்குள்ளே வந்துட்டோம், நிறையா படிக்க போகிறோம். எப்பவும் போல் ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், இங்கேயும் அதே மாதிரி. அப்புறம் இதை சார்ந்த ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார். ஸோ நம்ம பேசிக்கலாக இந்த வீடியோவில் இந்த ரெண்டு விஷயங்களை பார்ப்போம். நம்ம ப்ராசஸஸ் எல்லாம் நான் அடுத்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஆரம்பிப்போம். யூனிட் 5, ஹியூமன் ஃபிசியாலஜி. The reductionistic approach to study of life forms resulted in increasing use of physico-chemical concepts and techniques. இப்போ நம்ம ரிடக்ஷனிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஒவ்வொரு யூனிட்டோட இன்ட்ரடக்ஷன்லேயும் பார்க்குறோம். Physico-chemical approach of life. இதை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய கான்செப்ட்ஸ் டெவலப் ஆகிருக்கு, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு, அண்ட் நிறைய டெக்னிக்ஸும் நமக்கு தெரிய வருது. ஏன்னா இதெல்லாம் படிக்கணும்னா நம்ம ஒவ்வொரு டெக்னிக்கையாக இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். ஸோ ரெண்டுமே பேரலாக ரைஸ் ஆகிருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் ஸ்டடீஸ் எம்ப்ளாய்டு எதர் சர்வைவிங் டிஷ்யூ மாடல் ஆர் ஸ்ட்ரெயிட் அவே செல் ஃப்ரீ சிஸ்டம்ஸ். இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸை பற்றி படிக்கிறோமோ, இல்லை செல்லை படிக்கிறோமோ, டிஷ்யூவை படிக்கிறோமோ, எதை படிக்கிறதா இருந்தாலும், ஒன்று நம்ம டிஷ்யூ மாடல் உயிருள்ள ஒரு டிஷ்யூலேயே பண்ணிட்டு போகிறோம், அதை மாடலாக வச்சு பண்ணிட்டு போகிறோம் இல்லையா. டிஷ்யூ ஃப்ரீ செல் ஃப்ரீ சிஸ்டம் அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா, பயோ மாலிக்யூல்ஸில். அதே மாதிரி ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கருவேப்பிலையை நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா கருவேப்பிலையெல்லாம் எடுத்து அரைச்சி அதை எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்து அதில் மைக்ரோ மாலிக்யூலா, மேக்ரோ மாலிக்யூலா, குவான்டிடேட்டிவா, குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, இல்லை குவான்டிட்டி எவ்வளோ, இது மாதிரி பார்க்குறது என்னென்னலாம் இருக்குது, அது செல் ஃப்ரீ சிஸ்டம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். An explosion of knowledge resulted in molecular biology. இவ்வளோ விஷயங்களை நம்ம தெரிய வரும்போது நம்ம மாலிகுலார் பயாலஜி பற்றி, மாலிகுல்ஸ் அதை பற்றி படிச்சுட்டோம். மாலிகுலார் ஃபிசியாலஜி பிகேம் ஆல்மோஸ்ட் சினானமஸ் வித் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோஃபிசிக்ஸ். இப்போ மாலிகுல்ஸ் பற்றி படிக்கும்போதே அப்படின்னா என்ன, நம்ம சும்மா என்னென்ன இருக்குதுன்னு நம்ம படித்து விட்டுற போகிறோமா என்ன, இந்த காம்பவுண்ட் என்னென்ன பண்ணுது ஒரு செல்லுக்குள்ளே. இப்போ நம்ம க்ரெப்ஸ் சைக்கிள் எடுத்துக்கினா எத்தனை கெமிக்கல் உள்ளே வந்தது, கிளைகாலிசிஸ் எடுத்துக்கிட்டால் எத்தனை கெமிக்கல் உள்ளே வந்தது. ஸோ இதெல்லாமே அது என்ன வேலையை பண்ணுது இல்லையா, ஸோ மாலிகுலார் ஃபிசியாலஜி அது தான். இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் பயோஃபிசிக்ஸ். அஃப்கோர்ஸ் இது பார்த்திங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எத்தனை டெக்னிக்ஸ் அண்ட் எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ், எவ்வளோ ப்ரெஷர், வேரியேஷன், வால்யூம், கிரேட் இது அதுன்னு படிச்சுட்டே இருக்கோம்ல, இதெல்லாம் பயோஃபிசிக்ஸ்க்குள்ளே வந்தாச்சு. ஹவவர் இட் இஸ் நவ் பீயிங் இன்க்ரீசிங்லி ரியலைஸ்டு தட் நெய்தர் அ பியூர்லி ஆர்கனிஸ்மிக் அப்ரோச் nor a purely reductionistic molecular approach would reveal the truth about biological processes or living phenomena. So, இப்போ இவ்வளோலாம் படித்த பிறகு நமக்கு என்ன தோணுதுன்னா, எவ்வளோ தான் நம்ம ஃபிசிக்கோ கெமிக்கல் அப்ரோச், ரிடக்ஷனிஸ்டிக் அப்ரோச் வச்சாலும் சரி, ஆர்கனிசமாகவே மொத்தமாக படித்தாலும் சரி, இது எதுவுமே மொத்த பயாலஜிக்கல் ப்ராசஸ்ஸோட ஒரு ஜிஸ்ட்டை நமக்கு கொடுக்க போவது இல்லை. தட் இஸ் ஒரு லிவிங் ஃபினமினன்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத மொத்த ஜூஸையும் நம்ம இதையெல்லாம் படிக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறது இல்லை. சிஸ்டம்ஸ் பயாலஜி மேக் அஸ் பிலீவ் தட் ஆல் லிவிங் ஃபினமினன் ஆர் எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டியூ டு இன்டராக்ஷன் அமங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த சிஸ்டம் அண்டர் ஸ்டடி. இப்போது சிஸ்டம் பயாலஜி தட் இஸ் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, உள்ளே நடக்கிற அத்தனை விஷயங்களும், ஒரு லிவிங் சிஸ்டம்குள்ளே இருக்கிற அத்தனை ப்ராப்பர்ட்டியுமே ஒரு இன்டராக்ஷன் அமங் காம்பனன்ட்ஸ், ஒரு ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்குள்ளும் இருக்கிற இன்டராக்ஷன் அதுதான் நமக்கு தெரிய சொல்லுது. அதாவது தனித்தனியாக இயங்கலை, ஒன்றுத்த ஒன்று சார்ந்து 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 இயங்குது. அந்த ஒன்றுத்த ஒன்று சார்ந்து சார்ந்து இயங்குதுதல்னால் என்னென்னா, இப்போ பாருங்கள், ரெகுலேட்டரி நெட்ஒர்க் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இப்போ எல்லாமே நெட்ஒர்க் தான். பார்த்தீங்கன்னா க்ரெப்ஸ் சைக்கிளில் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, அதுதான் நான் அடிக்கடி அதை சொல்கிறேன். அது ஒரு மேஜர் சைக்கிள் இன் யுவர் லைஃப், பிகாஸ் ஏடிபி ப்ரொடக்ஷன், கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன்லாம் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஸோ இங்கே ரெகுலேட்டரி நெட்ஒர்க் ஆஃப் மாலிக்யூல்ஸ், எல்லா மாலிக்யூலும் அப்படியே ஒரு டிராஃபிக் ஜாம் இல்லாமல் ஒரு செல்லுக்குள்ளே போயிட்டு இருக்குது.
ஸோ அதுவும் இல்லாமல் சூப்ரா மாலிகுலார் அசம்பிளிஸ், எப்படி மேக்ரோ மாலிக்யூல்ஸ், ஒரு டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆகுது, நியூக்ளியோடைடு எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ இதெல்லாம் மேக்ரோ மாலிக்யூல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, செல்ஸுக்குள்ளே என்ன நடக்குது, டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, ஆர்கனிசமாக மாறும்போது அண்ட் இன்னும் கேட்டால் அத்தனை ஆர்கனிசமும் சிமிலர் ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே, பாப்புலேஷன் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் சேர்ந்து கம்யூனிட்டிஸாக மாறுறது, ஈச் கிரியேட் எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு விவரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு பண்புகளோடு தான் அது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறதுனா, தனித்தனியாக நடக்கலை, சிஸ்டம் பயாலஜி சொல்லுது, கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி சொல்லுது, எல்லாம் உள்ளே நடக்கிற அத்தனையும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டி 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 இன்டராக்ஷனோடவே நடந்து அது அப்படியே ஆர்கனிசம் தாண்டி பாப்புலேஷன் தாண்டி கம்யூனிட்டி தாண்டி ஈகோ சிஸ்டம் லேண்ட்ஸ்கேப் பண்ண அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இன் திஸ் சாப்டர் அண்டர் திஸ் யூனிட் மேஜர் ஹியூமன் ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸஸ் லைக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், பிளட் சர்க்குலேஷன், லோகமோஷன் அண்ட் மூமெண்ட் ஆர் டிஸ்கிரைப்ட் இன் செல்லுலார் அண்ட் மாலிகுலார் டேர்ம்ஸ். இப்போ நமக்கு இந்த ஒரு யூனிட்டில் 6 லெசன் இருக்குது, ஓகே 6 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 6 சாப்டர்ஸில் இந்த ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், சர்க்குலேஷன், எக்ஸ்க்ரீஷன் அண்ட் லோகமோஷன், இதையெல்லாம் நம்ம எப்படி படிக்க போகிறோன்னா செல்லுலார் லெவலில் இல்லை மாலிகுலார் ஃபார்மில். இப்போ நம்ம எக்ஸ்க்ரீஷன் எடுத்தால் எப்படி உங்களுக்கு சோடியம் வெளியே போகுது, பொட்டாசியம் உள்ளே போகுது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச், வாட்டர் எப்படி உள்ளே ரீ அப்சர்வ் ஆகுது, திருப்பி எக்ஸஸாக இருக்குது, இந்த மாதிரி செல்லுலார் லெவலில் நம்ம படிக்கிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம பிளட் சர்க்குலேஷனில் ஆர்பிசி டபிள்யூபிசின்னு செல்லுலார் லெவல்லையோ இல்லை மாலிகுலார் லெவல்லையோ படிக்கிறோம். பட் த லாஸ்ட் 2 சாப்டர்ஸ் பாயிண்ட் டு த கோஆர்டினேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த பாடி ஈவெண்ட்ஸ் at the organismic level. Last 2 chapters irukku illaya, that is coordination, neural coordination and chemical coordination, idella athaneyum seitha athana functions ayum seithu iyakkradanaala dhaan idu rendume coordination. idha nama padikkumbodhu or organism ah form aana level la or body la idu enna enna disease ah cause pannudhu, enna enna best vishayangala nadathudhu appdi nama or entire organism level la nama padikkrom. ஸோ அதுதான் இந்த யூனிட்டோட ஜிஸ்ட்டு, மொத்த யூனிட்டுக்குமான ஜிஸ்ட்டு. இப்போது நம்ம எப்பவும் போல் இந்த யூனிட்டில் இருக்கிற சயின்டிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். சயின்டிஸ்ட் அல்ஃபோன்சோ கார்டி, இட்டாலியன் அனாட்டமிஸ்ட், வாஸ் பார்ன் இன் 1822. கார்டி பிகேன் இஸ் சயின்டிஃபிக் கரியர் ஸ்டடிங் த கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம் ஆஃப் ரெப்டைல்ஸ். லேட்டர் ஹி டேர்ன்ட் இஸ் அட்டென்ஷன் டு த மெமாலியன் ஆடிட்டரி சிஸ்டம். In 1851, he published a paper describing a structure located on the basilar membrane of the cochlea containing hair cells that convert sound vibrations into nerve impulses, the organ of Corti. He died in the year 1888. இங்கே நாம் பார்த்துட்டுருக்கிறது அல்ஃபோன்சோ கார்டி. இவர் வந்து ஹி பார்ன் இன் இட்டாலி, இட்டாலியன் அனாட்டமிஸ்ட். ஸோ அவரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமி. ஸோ வாஸ் பார்ன் இன் 1822. ஸோ கார்டி பிகேன் இஸ் சயின்டிஃபிக் கரியர் ஸ்டடிங் த கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம் ஆஃப் ரெப்டைல்ஸ். ஸோ இவர் ஆரம்பித்ததெல்லாம் ரெப்டைல்ஸில் படித்தது கார்டியோவாஸ்குலார். பட் அப்படியே அவரோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிட்டரி சிஸ்டம்குள்ளே போய் 1851 அவர் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணார். என்னென்னா, நம்ம படிச்சிருப்போம், நமக்கு ஆக்சுவலி 3 இயர் இருக்கும், அவுட்டர் இயர், இன்னர் இயர் அண்டு நடுவில் மிடில் இயர்னு ஒன்று. இன்னர் இயரில் தான் உங்களுக்கு ஆர்கன் ஆஃப் இயரிங் சொல்லுவோம், காக்லியா. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஐ ஹவ் கிவன். ஸோ இப்படி இருக்கும் அந்த காக்லியா, அழகாக சுற்றிக்கிட்டு சங்கு மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டு அதுலேருந்து அப்படியே ஆடிட்டரி நர்வ் இப்படி போகிறது. இதுக்குள்ளே ஒரு ஆர்கன் இருக்குது, தட் இஸ் ஆர்கன் ஆஃப் கார்டி. அதில் மைன்யூட் செல்ஸ் இருக்கும், அந்த செல்லில் ஹேர் இருக்கும். அந்த ஹேர் வந்து இப்படி நின்றுட்டு இருக்கிற ஹேரு எப்படி இப்போ ஸ்லாண்டிங்காக மாறுது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறார் அப்படின்னு ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணார். அந்த ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷன், காக்லியா கண்டெய்னிங் ஹேர் செல்ஸ் தட் கன்வெர்ட் சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் இன்டு நர்வ் இம்பல்சஸ், இதனுடைய அசைவு தான் நம்ம காது கேட்குறது அப்படின்னு ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணார். அண்ட் தென் அவரை ஆனர் பண்ணுற மாதிரி அந்த செல்லுக்கு ஆர்கன் ஆஃப் கார்டின்னு பெயர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்கன் ஆஃப் இயரிங்குள்ளே இருக்கிறது, சம்டைம்ஸ் 1 மார்க்கில். ஆனால் இப்போ நமக்கு இந்த ப்ரெசன்ட் சிலபஸ்லேயே ஆகட்டும், இந்த ப்ரெசன்ட் புக்கில் இயர் அந்த லெசன், தட் இஸ் நர்வஸ் சிஸ்டமில் ஐஸ் இயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ டோன்ட் வரி. பட் இருந்தாலும் நம்ம
அவரோட ஞாபகமாக இங்கே ஃபஸ்ட்டு யூனிட்டில் இவரை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீ டைட் இன் த இயர் 1888. தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். இந்த ஒரு வீடியோவில் நான் ஒன்றுமே உங்களுக்கு சொல்லலை, பட் இனிமேல் என்ன படிக்க போகிறோம், இது எப்படியெல்லாம் செல்லுலார், இங்கேருந்து கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் க்வெஸ்சன், எதையெல்லாம் நம்ம செல்லுலார் லெவலில் படித்தோம், எதை நம்ம ஆர்கனிஸ்மிக் லெவலில் படித்தோங்கிற ஒரு ஒரு குட்டி ஜஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே அப்ரோச் நம்ம எந்த மாதிரி அப்ரோச், மாலிகுலார் ஃபிசியாலஜியோ இல்லை பயோ கெமிஸ்ட்ரியோ இல்லை ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி ஃபிசிக்கோ கெமிக்கல் அப்ரோச்சோ, இன்றைக்கி சிஸ்டம் பயாலஜி நமக்கு என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னும் நமக்கு க்வெஸ்சன்ஸ் வரலாம். ஸோ நம்ம எந்த பால் போட்டாலும் அடிக்க தயாராக தான் நம்ம படிக்கணும். அதனால தான் நான் ஒரு விஷயத்தை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் படிக்கிறது. நான் நீங்களும் அப்படி படிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ ஜஸ்ட் அப்லோட் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஓகே, டில் தென் குட் பை.